சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி சாலையில் அமைந்துள்ள தசைத்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியின் கட்டிடம் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவுக்கு வருகை தந்த முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு மாணவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளுடை வேந்தர் சர் பி டி தியாகராயர் படத்துக்கான கல்வெட்டை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதன் பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பேருந்து சேவையையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைத்து ஆய்வு செய்தார். பின்னர் தசைத்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியில் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தையும் கூடைப்பந்தாட்ட அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்து ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து தசைத்திறன் குறைபாடுடையோருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவ உபகரணங்களையும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன், சென்னை மேயர் பிரியாராஜன், துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.